Hello friends, welcome to my channel. Na Bangalore la iruka onnu rendu famous ana kovil ku poirna adha da oru chinna vilaga potiruken. Modalla Baswan Gudi la iruka Sri Dodda Ganapathi temple abdingra kovil ku poirna. Indha kovil la vinayagar da perusa irpaaru, but naanga pona time la kovil close aagi irundhathu. Naanga weekdays la poirndhom, adanalla kovil close pannitaanga. 12 o'clock ku ulla poganum. Saturday Sunday போனீங்கன்னா ஓபன்ல தான் இருக்கும். பெங்களூர்ல எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படினாலும் சீக்கிரமா போய்டுங்க. 12 o'clock கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க ராகு கேது பரிகாரம் செய்றாங்க இந்த கோவில்ல. பட் இந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு விநாயகர் தெரிவாரு ரொம்ப பெருசா இருப்பாரு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படினா தெரியும் பஸ்வன் குடியில ஸ்ரீ தொட்ட கணபதி டெம்பிள் நாங்க இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டா கொஞ்ச தூரம் மேல நடந்து போனோம் அப்படினா அங்க நந்தி தேவர் கோவில் இருக்கு ஸ்ரீ பிக் புல் டெம்பிள் அப்படினா சொல்றாங்க இங்க நந்தி தேவர் ரொம்ப பெருசா இருப்பாங்க அதுதான் ஃபேமஸ் இந்த கோவில்ல இந்த ரெண்டு கோவிலுமே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பா நீங்க பெங்களூர் வந்தீங்கனா இந்த கோவில் விசிட் பண்ணுங்க நம்ம ஊர்ல இருக்க சிவன் கோவில்ல நந்தி தேவர் சிவனை பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க பட் இந்த கோவில்ல நந்தி தேவர் ஃபேஸ் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும் நடுவுல விநாயகர் இருப்பாரு அதுக்கப்புறமா சிவன் இருப்பாங்க ஒரே பாறையில நந்தியை வந்து செதுக்கியிருக்காங்க அதுதான் இந்த கோவில்ல ரொம்ப ஃபேமஸ் நந்தி தேவர் தான் இங்க மூலவர் இதுதான் மூலஸ்தனம் இதுக்கு பின்னாடி சிவனோட மூலஸ்தனம் இருக்கு இது கோவிலுக்கு உள்ள நந்தி தேவருக்கு பின்னாடி சிவன் இருக்காங்க நடுவுல விநாயகர் இருக்காங்க அவ்வளவுதான் சாமி கும்பிட்டு நாங்க சுத்தி வந்துட்டு இருக்கோம் அப்ப அர்ஜுன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாரு அத ஒரு சின்ன வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது இங்கே சின்ன சின்ன கடை வந்துட்டு நிறையா இருந்தது அங்கே பேங்கிள்ஸு இயரிங்ஸு பேக்ஸு சாமி சிலைகள் பஞ்சலோக சிலைகள் குட்டி குட்டியாக நிறையா இருந்தது அப்புறம் மரத்தால் ஆன பொருள்லாம் இங்கே ரொம்ப நிறையா இருந்தது இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்க முடியும் பட் இந்த சிலையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க 2000ல இருந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க ரேட்டு
குட்டி குட்டி சிலையெல்லாம் 250-300 அந்த மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாவே அவங்க 1000க்கு மேலே தான் சொன்னாங்க. இந்த பேக்ஸ் எல்லாமே இங்கே 100 ருபீஸ் தான். இங்கே தான் குட்டி குட்டியான மரத்தால் ஆன பொருட்கள்லாம் நிறையா இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எதிரிலேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போயிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். மோஸ்ட்லி கர்நாடகா ஹோட்டலில் நம்ம எங்கே போனாலும் அங்கே எதுவுமே நமக்கு பிடிக்காது, பிகாஸ் அங்கே ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்து தான் சாப்பிட்ணும். சட்னி எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா இருக்கும், அது வேணால் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்கே கர்ட் ரைஸ், இது வந்துட்டு அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கர்நாடகா உடுப்பி ஹோட்டலில். நீங்கள் கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா இந்த அக்கி ரொட்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு கொடுக்குற ரெண்டு சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு நாங்கள் போயிருந்தோம். இது ராகி குப்தா டெம்பிள், ஆஞ்சநேயர் டெம்பிள், ஜேபி நகர் 6th phase-ல இருக்குது. பட் இங்கேயும் நாங்கள் போன டைமிங்கில் கோவில் க்ளோஸ் ஆகி தான் இருந்தது, 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மால் இருந்தது, சென்ட்ரல் மால்ன்ட்டு. சும்மா அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த மால் இருக்குது. இந்த மாலில் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இந்த மாலில் கிடைக்கும். புதுசாக வீடு வாங்குகிறோம் அப்படின்னா சோஃபாலேருந்து எல்லாமே இருக்குது, ஃபர்னிச்சர் ஐட்டம், கிச்சனோட ஃபர்னிச்சர் எல்லாமே இந்த மாலில் இருக்குது. நாங்கள் சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். எதுவுமே நாங்கள் இந்த மாலில் வாங்கலை. அங்கே பசங்கள்லாம் ரொம்ப ரகலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே சோஃபா எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம புதுசாக வீடு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் போடும்போது. ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்கும். பிராண்ட் ஸ்டோர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த சென்ட்ரல் மால்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் மால்லேருந்து வெளியே வந்துட்டோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில்
லைட்டாக டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. கோவில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு. இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. கோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் வந்துட்டு ஸ்லிப்பர் விடுறதுக்கு ஒரு பேகை தருவாங்க. அதை வாங்கி தனியாக அங்கே ஸ்லிப்பர் ராக்குன்னு இருக்கு, அங்கே போய் மாட்டிட்டு வந்துடணும். நமக்கு டோக்கன் நம்பர் தருவாங்க, அந்த நம்பரில் மாட்டிட்டு வந்துட்டோன்னா திரும்பவும் அதே டோக்கன் நம்பரில் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி கர்நாடகாவில் இருக்க டெம்பிளெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. இது ராகி குப்தா டெம்பிள், ஜேபி நகரில் இருக்கு. இங்கே ஆஞ்சநேயர் தான் ஃபேமஸ்ஸு. இந்த கோவில் ஒரு சின்ன மலை மேலே இருக்கு, மேலே ஏறி தான் போகணும். இந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கோவிலோட வீடியோ கிளிப் பாருங்கள். நான் மூலஸ்தானம் வந்துட்டு எடுக்கலை, அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இந்த கோவிலை மட்டும் சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். உள்ள அன்னபூரணி செல்லாம் இருக்கும், அதுக்கு அரிசி வந்துட்டு போடுற மாதிரி ஒரே ஒரு வீடியோ இருக்கும், அது மட்டும் பாருங்கள். நம்ம ஊரில் ஹனுமன் கோவில் அப்படின்னாலே மங்கி இருக்கும், இந்த கோவில்லையும் மங்கி இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.